வணக்கம். மகாசக்தி கதை 2. உங்களுக்கு அன்னபூரணியின் அருள் வேண்டுமா? கடவுளே, கூழோ கஞ்சியோ பஞ்சமில்லாமல் மூணு வேளையும் எனக்கு கிடைச்சா போதும் என்பதுதான் பெரும்பாலானவர்களின் பிரார்த்தனையாக இருக்கும். பிறக்கும்போது ராஜ உபச்சாரமாக இருந்துவிட்டு கடைசி காலங்களில் ஒருவேளை உணவுக்கு கூட வழியின்றி அவஸ்தைப்படும் பலரை பற்றி நீங்களே தெரிந்து வைத்திருப்பீர்கள். வறுமை என்னும் கொடுமையை அனுபவிக்காத மனிதர்களே குறைவு. அதுவும் உணவில்லாமல் கஷ்டப்படுவது என்பது கொடுமையானது. இந்த கதை உணவு பஞ்சத்தை போக்கும் உன்னத கதை. கௌதம முனிவருக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த அபூர்வ கதை. இந்த கதையை படித்துவிட்டு மகாசக்தியை வணங்குபவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு கிடைக்கும் என்று கூறுகிறார் கௌதம ரிஷி. அன்னபூரணியை வணங்கிவிட்டுதான் ஒவ்வொரு நாளும் நாம் உணவு உண்ண வேண்டும். அறுசுவை உணவாக இருந்தாலும் சரி, ஆரிய கஞ்சியாக இருந்தாலும் சரி, அவளின் அருள் பரிபூரணமாக கிடைக்க இதோ இந்த கதை. அது அந்த காலம். மக்களிடையே இறைபக்தி குறைந்து போயிருந்த நேரம் அது. பூஜைகள், அர்ச்சனைகள், ஹோமங்கள் இல்லாமல் ஆலயங்கள் எல்லாம் பழுதடைந்து நின்றன. இறைவணக்கம் இல்லாத இடத்தில் எதுவுமே சரியிருக்காது என்பார்கள். அப்படித்தான் இருந்தது. அங்கேயும் மழை பொழியவே இல்லை. அதனால் வயல்கள் விளையவே இல்லை. அதனால் மக்களிடம் சந்தோஷமே இல்லை. பசி பசி பசி. மக்களின் அறியாமையால் கோபப்பட்ட இந்திரன் 12 ஆண்டுகளாக தொடர்ந்து அங்கே மழை பெய்விக்காமல் இருந்தான். வாட்டம் வாட்டம் வாட்டம். பசியில் மனிதர்களை மனிதர்களே அடித்து தின்றார்கள். கணவன் மனைவியை தின்றான், மனைவி குழந்தைகளை தின்றாள். பசியாலும் பஞ்சத்தாலும் இவ்வாறு கற்கால வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். மனித இனமே அதனால் அழியத் தொடங்கியது. சாகும்போது சங்கரா சங்கரா என்பார்களே, அதுபோல உயிர் தப்பி பிழைத்த மற்றவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். காட்டின் நடுவில் வசிக்கும் கௌதம முனிவரின் காலில் போய் விழுவோம். அவர் மகாசக்தியின் தீவிர பக்தர். அவர் இருக்கும் பகுதி மட்டும் செழிப்பாக இருக்கிறதாம் என்றான் ஒருவன். ஆமாம் ஆமாம், நாம் நலமுடன் வாழ அவரிடமே வழி கேட்போம் என்றான் மற்றவன். எல்லோரும் கும்பல் கும்பலாக தளர்ந்த நடையுடன் சோர்ந்த முகத்துடனும் கௌதம முனிவரின் ஆசிரமத்தை நாடிச் சென்றார்கள். மக்களின் அவலக்குரல் கேட்டு முனிவர் வந்தார். பார்த்ததுமே நடந்தது புரிந்தது அவருக்கு. அருமை மக்களே, கவலைப்படாதீர்கள். கடவுளை மகாசக்தியை வணங்காததால் தான் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள். அனைவரும் இங்கேயே தங்குங்கள். முடிந்த போதெல்லாம் மகாசக்தியை பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் பசியுடன் இருப்பது தெரிகிறது. அன்னபூரணியை வணங்குகிறேன். உங்களுக்கெல்லாம் அறுசுவை உணவு வழங்க அவளை யாசிக்கிறேன் என்ற கௌதம முனிவர் மகாசக்தியான அன்னபூரணியை நோக்கி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தார். முனிவரை நாடி வந்த அந்த தப்பிப்பிழைத்த ஆயிரக்கணக்கானவர்களும் சிறு குடிசையில் வசிக்கும் இந்த முனிவர் எப்படி இத்தனை பேருக்கும் உணவு படைக்கப் போகிறார் என்று சந்தேகத்துடனேயே பார்த்தார்கள். என்றாலும் கௌதமரின் கூற்றுப்படி அவர்களும் மகாசக்தியை வழிபட ஆரம்பித்தார்கள். வேதத்தின் தாயே, மகாசக்தியே, ஸ்ரீ வித்யையே, மகாமந்திர ரூபிணியே, அன்னபூரணியே, உலகத்தை ரட்சிப்பவளே, சச்சிதானந்த ரூபிணியே, பரமேஸ்வரியே, எனக்கு காட்சி அளிப்பாயாக. அறியாமையால் உன்னை துதிக்காத மக்கள் இங்கே பசியால் துடிக்கிறார்கள். அவர்களின் உணவு பிணியை போக்குவாயாக என்று கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தார் கௌதம முனிவர். மகாசக்தி அன்னபூரணியாக முனிவருக்கு காட்சியளித்தாள். அவளது கையில் ஒரு அட்சய பாத்திரம் இருந்தது. அதை கௌதமரின் கையில் தந்தாள் அன்னபூரணி. கௌதமனே, இதை வைத்துக்கொள். நீ என்ன வேண்டுமென்று கேட்கிறாயோ அவை எல்லாவற்றையும் இந்த பாத்திரம் கொடுக்கும் என்று கூறிவிட்டு மறைந்தாள். மகாசக்தியை வணங்கி அட்சய பாத்திரத்தினுள் கையை வைத்தார் முனிவர். எனக்கு இப்போது உடனேயே மலைமலையாக அன்னமும் அறுசுவை உணவுகளும் வேண்டும் என்று அவர் கேட்டதும் எல்லாம் குவிந்தன. மக்கள் விதவிதமாக உண்டார்கள். அப்படி ஒரு மனம், அப்படி ஒரு சுவை. கௌதமர் மீண்டும் அட்சய பாத்திரத்திடம் பேசினார். இங்கே குழுமியிருக்கும் மக்களுக்கு தூய உடைகளும் ஆபரணங்களும் அளிப்பாயாக. மாயாஜாலம் போல எல்லாம் வந்தன. மக்கள் அகமகிழ்ந்தார்கள், ஆனந்த கூத்தாடினார்கள், மகாசக்தியின் புகழை பாடினார்கள். பல ஆண்டுகள் இப்படியே சென்றன. ஆயிரக்கணக்கான மக்களை கௌதம முனிவர் பராமரிக்கும் விஷயம் எல்லா உலகங்களுக்கும் எட்டியது. ஒரு நாள் நாரதர் தன் மகதி வீணையை மீட்டியபடியே அங்கே வந்தார். கௌதமரே, முனிவர்களிலே நீர்தான் சிறந்தவர். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தினந்தோறும் அறுசுவை உணவை வழங்கும் பாக்கியசாலி நீர். இந்த புண்ணியம் வேறு உமக்கு கூடிக்கொண்டே போயிருக்கிறது. மகாசக்தியின் அருளால் உமக்கு கிடைத்திருக்கும் அட்சய பாத்திரத்தின் மகத்துவமே தனிதான். நீர்தான் தேவாதி தேவர் என்றெல்லாம் நாரதர் வானளாவ புகழ்ந்தார். சும்மா தினம் தினம் தின்றுவிட்டு கொழுத்து கிடந்த மக்களால் கௌதமரை பற்றி நாரதர் இப்படி புகழ்வது கண்டு பொறுக்க முடியவில்லை. கௌதமரின் புகழுக்கு எப்படியாவது இழுக்கு கற்பித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அந்த முட்டாள் மனிதர்கள். அதே நேரம் உலகமெங்கும் மீண்டும் செழுமைக்கு மாறிற்று. எனவே கௌதமரை ஒரு வழி பண்ணிவிட்டு வெளியில் சென்று விடலாம் என்று திட்டம் தீட்டினார்கள்.
அதற்கான நேரமும் வந்தது. உலகம் செழிப்படைய ஆரம்பித்ததால் மகாசக்திக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு ஒரு யாகம் நடத்த ஆரம்பித்தார் கௌதம முனிவர். எதிரிகள் அதுதான் சரியான சமயம் என்று முடிவெடுத்தார்கள். யாகம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த போது கடும் நோய்வாய்ப்பட்ட பசு ஒன்றை தேடிப்பிடித்து அதை வேள்வி நடக்கும் இடத்தில் விரட்டிவிட்டார்கள். நடக்கக்கூட முடியாத நோஞ்சான் பசு அது. தடங்கி தடங்கி யாகச்சாலையில் நுழைந்தது அந்த பசு. கௌதமர் அதை பார்த்து பதைப்பதைத்தார். யாக குண்டத்தில் எரியும் அக்னியில் விழுந்துவிடப் போகிறதே என்று பதறினார். சூ சூ என்று அந்த பசுவை விரட்டினார். அந்த சப்தத்தில் அந்த பசு மிரண்டது. டக் என்று கீழே சுருண்டு விழுந்து இறந்தது. உடனே மக்களெல்லாம் முனிவரை சூழ்ந்து கொண்டார்கள். பசுவை கொன்ற மாப்பாவி நீங்கள், பசுவை கொலை செய்தால் அதைவிட பெரிய பாவம் கிடையாது என்றெல்லாம் தூற்ற ஆரம்பித்தார்கள். கௌதமர் ஒன்றும் பதில் சொல்லாமல் ஓரமாய் தியானத்தில் அமர்ந்தார். நடந்த அத்தனையையும் புரிந்து கொண்டார். அதற்குள் மக்கள் அவரை அடித்து கீழே தள்ளினார்கள். கடும் கோபத்துடன் கண்விழித்தார் கௌதமர். உண்ட வீட்டுக்கே இரண்டகம் நினைத்த முட்டாள் ஜனங்களே, நீங்கள் பழையபடியே பஞ்சத்தில் அடிபடுவீர்களாக. நாயாய் நரியாய் அலைவீர்களாக. குடிக்க தண்ணீர் இல்லாமல் தவிப்பீர்களாக என்று சாபம் விட்டுவிட்டு வெளியேறினார். கோபத்துடனேயே மகாசக்தியை வணங்கினார். தேவி புன்னகை செய்தாள். பாம்புக்கு கொடுத்த பால் எப்படி விஷமாகிறதோ அதுபோலவே நீ இவர்களுக்கு செய்த நன்றியும் நஞ்சாயிற்று. கௌதமா, உன் சினத்தை நீக்கு, அமைதியாக இரு. இதுதான் உலக இயல்பு என்று அமைதிப்படுத்தினாள். கௌதமர் வெளியில் சென்றதும் அவரது சாபப்படியே எல்லாம் நடந்தது. மக்கள் முந்தைய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பசி பசி என்று அலறினார்கள், பரிதவித்தார்கள், அலைமோதினார்கள். மக்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்தார்கள். கௌதமரை தேடி ஓடோடினார்கள். அவர் காலில் வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். மன்னிக்குமாறு கெஞ்சினார்கள். மகாசக்தியின் ஆறுதலால் தெளிவடைந்திருந்த கௌதம முனிவர் கோபம் குறைந்தார். அவர்களுக்கு ஆசி கூறினார். அட்சய பாத்திரம் இப்போது துண்டு துண்டுகளாக உலகம் முழுக பரவிவிட்டது. அன்னபூரணியை வணங்கி பயபக்தியுடன் அவரவருக்கு விதிக்கப்பட்ட தொழிலை செய்து நல்லவர்களாக இருந்தால் மகாசக்தியின் அருள் கண்டிப்பாக கிட்டும். நீங்கள் மட்டுமல்ல, இந்த கதையை படிப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லோருமே உணவு பஞ்சம் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்பார்கள். இருக்க வேண்டுமென்ற அன்னபூரணியை பிரார்த்தனை செய்கிறேன் என்று அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார் முனிவர். பசியால் தவித்த மக்களுக்கு அட்சய பாத்திரம் மூலம் உணவு கிடைக்க காரணம் மகாசக்தி. அறியாமல் தவறு செய்த மக்களை மன்னித்து மீண்டும் அவர்களை செழிக்கச் செய்தவள் மகாசக்தி. உணவு பஞ்சம் வராமல் உங்கள் குடும்பம் காக்கப்பட நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாசக்தி. இதோடு இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்த கதையுடன் மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.